Hi everyone, இதுக்கு முந்தி வீடியோ பார்த்தங்களா எப்படி போத்தல் ஒட்டி செட்டுக்கிறாரு தலையில் அடிக்க என்ன அவர்கிட்ட ஜாதி பேதிக்கு தான் அடி தின்ன போனவன்டா என்னடா ஜாதி பேதிய வேல் கதைக்கு வருவோம் என்னன்னு சொன்னால் தாய்லாந்துலேருந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவில் சாரி மாதிரி சொல்லிட்டேன் ஸ்ரீலங்காலேருந்து தாய்லாந்து வந்து இங்கே ஸ்ரீலங்கா கடையை தேடி இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இது தின்றதுக்கு சல்லி கொடுக்குறதுக்கு பஞ்சம் இல்லை ஒன்றும் இல்லை தின்றேன்னு சொன்னால் 400-500 ரூபாய்க்கு தான் திங்கிறேன் ஸோ ஸ்ரீலங்கா ஹோட்டல்லையே தின்டா எங்களோட வீட்டில் தின்ற மாதிரி இருக்கின்றன ஏன்னா அதுக்காக ஸ்ரீலங்கா ஹோட்டலையே தேடி போயிட்டு ஒரு 3 நேரம் திண்டிப்பேன் ஓ 3 நேரம் திண்டிப்பேன் நேற்று வந்து 4வது டைம் ஆகும் 4th டைம் போயிட்டு திண்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆகிட்டு கொஞ்சம் வெளியே வர மழை நான் வந்து இதுக்கு முந்தி சொல்லியிருந்தேன் நீங்கள் சம்மர் சீசன் சொல்லி அதோட திண்டின்னு சொன்னது இப்போ தெரியா மழை அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே வெளியே சும்மா அந்த அந்த எல்லாரோடனே பேசிகிட்டே இருந்தேன் எல்லாரும் அந்த புக்கேமே என்ன கதை அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு தான் எல்லாம் வந்து தெரியாதா ட்ரிங்க் கொஞ்சம் ட்ரிங்க்கில் அந்த அங்கிட்டிங்கிட்டு டான்ஸ் ஆட்டி இதாகிட்டு அவனோட டாத்தால் அவனோட எடுக்கிறானோ எனக்கு அது கிசி அவ்வளோக்கு இல்லை சரி ஓகே ஃபைன் அதுக்கு அப்புறம் ஏண்ட பாட்டை பார்த்துட்டே இருந்தாங்களோ சரியா அதோட பாட்டை பார்த்துட்டு இதாகிட்டு அந்த கொண்டு வச்ச ஐயா வந்து சொன்னார் அந்த வீடியோவில் இது அந்த போத்தில் பிடிச்சிட்டு மட்டகாண்டது அப்படின்னு சொல்லி என்னமோ அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் ஒரு தாடி வச்ச ஐயா வந்து சுப்பிரியா சுப்பா அவரை நான் என் கூட்டாளிட்டம் விசாரித்து நான் அவன் அந்த செட் அப்படியே வந்து எங்கே இங்கே வாரது என்னத்துக்குன்னு சொன்னால் பிஸ்னஸுக்கு அவங்க ஃபஸ்ட்டுக்கு விலையும் கொள்ளணும் இங்கே பிஸ்னஸுக்கு வந்து இங்கே எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி அவங்க விலையும் கொள்ளணும் இங்கே அந்த இப்போ நாங்கள் இங்கே வர்றது வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை சரியா சண்டை பிடிக்கவும் இல்லை நாங்கள் சண்டின்னு சொல்கிறதுக்கும் இல்லை இல்லாட்டி இங்கே ஜாதி பேதியை வந்து கிளப்புறதுக்கும் இல்லை இந்த தாய்லாண்டில் வந்து 100%க்கு இங்கே தாய் இங்கே இருக்கிற சைனீஸ் சரியா யாருமே வந்து அந்த மனசில் வந்து ஒன்றை வச்சுட்டு வெளியொண்டை காட்டிட்டு இல்லாட்டி இவன்ட் இதுக்குது இவன்ட் அதிகுதுன்னு சொல்லி அதில் வேறுபாடு மதத்தில் வேறுபாடு இதெல்லாம் வந்து இந்த தாய்லாண்டில் இல்லை 100-200% த்ரூ இங்கே வந்து இது இல்லை சரியா ஆனால் இங்கே வந்து இதை கொண்டு வரதும் என்னோடய ஸ்ரீலங்கா காரணம் தான் வந்து கொண்டு வரணும் வேலைதான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து நாங்களும் இங்கே வந்துக்கிறேன்டா பாப்பா அவங்களும் இங்கே வந்துக்கிறோம் அவன் இங்கே எந்தக்கு வந்துக்கிறேன் பிஸ்னஸ்க்கு என்ன இந்த உடுப்பு இங்கே நிறைய நான் போயிட்டு பார்த்தேன் நிறைய மார்க்கெட் வரல ஸ்ரீலங்காவில் 1500 ரூபாய்க்கு விற்கிற டிஷர்ட் அதான் என்டே ஒன்று ஒன்று வாங்கினா 1800 ரூபாய்க்கு கிளிக்ஸில் அந்த டிஷர்ட் வந்து இங்கே ஈகுது 100 பாத்துன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா சல்லி 500 ரூபா சரியா நல்லா வளர்க்கலும் பிஸ்னஸ் வந்து நல்லா வளர்க்கலும் 4-5 லட்சம் ரூபா சல்லி எடுத்துகிட்டு வந்தால் எடுத்தாச்சு இங்கே 30 கிலோ எங்களுக்கு எலவன்ஸ் இது 30 கிலோவிலையும் போட்டு அங்கே வந்து யாக்காகோலே வந்து போட்டு எங்களுக்கு 2 நாளில் கிடச்சிரும் யாக்காகோ சரியா பிஸ்னஸ்க்கு வந்துக்கிறாங்க அதை அவங்க யோசிக்கணும் இப்போ நான் வந்துக்கிறது இங்கே வந்து இன்றைக்கு சுற்றி பார்க்கறதுக்கு டூரிஸ்டாக வந்துக்கிறேன் இப்போ எங்களோட நாடு என்று சொன்னால் நாங்கள் இப்படி பழகிற எல்லாரோடையும் ஒரு மாதிரி தான் பழகுவோம் எல்லோரும் உண்டு எல்லோரும் இது அது இது அதோட அந்த ஐயா அந்த கொண்ட வச்ச ஐயா சொன்னார் மே மல்லி சுட்டா கெண்ட கோவிட் அதோட நான் சொன்னேன் ஐயா ஐயா கேண்டு அவன் பொண்ணு அப்படி சொன்னேன் அதுக்கு பிறகு நேனே பொண்டை ஒன்று எண்டை சுட்டா அதுக்கு பிறகு போனேன்
ගන්න ආ ඔයා තමයි ඊය මේ කතා කරලා හිටියේ මේ අයියට මේ අයියා මේ මෙයා තමයි මේ නාමල් අගිවා එයා මේම කිව්වා ඔක්කොම බීලා ඔක්කොම බීලා හරිද ආ ඊට පස්සේ එයා කිව්වා මේ සුපිරි බොරා මේ මෙයා මුස්ලිම් තමයි වෙයි මේ ඉරාස් තමයි එයාගේ සින්දු එක දාලා තියන්නේ සුප්පඩයල් මං ඔයාව තමයි කතා කරලා හිටියේ මල්ලි තමයි කතා කරලා හිටියේ මල්ලි ඔයා මල්ලි නෙවෙයි ඔයා පුතේ 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 තමයි පුතේ පුතේ කියලා තමයි කතා කරේ කවුද අර උසඩයල් අර රවුල තියලා කොණ්ඩ මෙහෙම අර ටයි කරලා එයා ආ ඊට පස්සේ ආවා මෙයා මෙහෙම හිටියේ මං කිව්වා අව එයා මම මුස්ලිම් තමයි හැබැයි මේ සිංහල දෙමළ මේ Hindu එහෙම බලන්නේ එකට තමයි ඔක්කොම ආශ්‍රය කරන්නේ එහෙම තමයි අපි එහෙම ජාති වේදි එහෙම එහෙම මොකුත් නැහැ ඒවත් දන්නවත් නැහැ එහෙම කිව්වා අවඩි සොන්නේ ආද කිව්වා නෑ මල්ලි මගේ ළඟ නම් තියෙනවා ආය මම ඇව්වා ඇත්තට සිරාවට මම ඇව්වා මොකද අය ජාති වේදිද කියලා ඔව් නෑ අයියා එහෙම මගේ ළඟ නම් නෑ එහෙම ආය අනිත් අයියා කිව්වා අර මං කිව්වේ උඩ උස මේ කොණ්ඩ තියලා රවුල අර උස ඩයලගේ අර කළු එක්කන හරිද එයා කිව්වා නෑ මල්ලි එපා 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 කතා කරන්න හරි 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 මේ මේ එපා 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 සමාවෙන්න 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 කියලා අර අයියාට කියන්නේ அப்படி சொன்னே எனக்கு விளங்குது ஆஹா என்ன சீன் ஆ சரியில்லையே இப்படியெல்லாம் வந்து இல்லையே நானும் நிறைய கூட்டாளிகளோட சிங்கள பொடியன்னு ஒரு குடிக்கக்குள்ள நானும் பக்கத்தில் எழுந்திக்கிறான் இவ்வளோலாம் பாட்டிக்கு போயிட்டுகிறான் சரியில்லையே என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயால திரும்பி டக்குண்டு ஃபோன் எடுத்தேன் ஃபோன் எடுத்து டக்குண்டு வீடியோ போட்டு அந்த வீடியோ தான் ஈகுது அந்த வீடியோ தான் ப்ளே பண்ணி முன்னு காட்டினி சரியா அதுக்கு பிறகு வீடியோ போட்டுன்னா அந்த வீடியோவில் விளங்குது கச பச கச பசன்ட்டு அதுக்கு பிறகு வீடியோ எடுக்கலை ஏன்னு சொன்னால் இங்கே அழைக்கிற ஒருத்தர் வந்து வீடியோவே பார்த்துட்டிக்கிறேன் நான் இங்கே மெயினாக வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு யோசிச்சு வீலொக்கொண்டு செய்வோம் சரியா என்ன மிஞ்சி டேட்டா தானே போகுது பார்க்குறோம் பாரு பிரச்சனை இல்லை எனக்கு ஹிட்டாக வேண்டிய அவசியம் இல்லை பார்க்குறோம் பாரு அதுக்காக வேண்டி தான் செய்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு இவர் என் ஃபோனே பார்க்குறாரு ஒரு ஜெய் கல்ல தினமும் ஃபோனே பார்க்குறாரு இப்போ வீடியோ எடுத்துட்டு இவ்வளோ கோலண்டு வந்துச்சு கோலண்டு வந்து அட்டன் பண்ணால் வந்து அந்த ஹோட்டலில் இப்போ நடத்திட்டிருக்கிறவர் சரியா கேஷியரில் இருக்கிற அந்த பேண்ட் போட்டு இப்படி பேண்ட் ரெண்டு போட்டு கொஞ்சம் ஃபெட் ஆகலாம் அவர் கால் பண்ணி மல்லிகோயா தின் ரூமே கேன்னு ஐயாம் ஆட்ட பஸ்வா மே கேம் மொனாரி ஓவர்னா கியண்ட ஏம கேளு நான் கிவா அவள் அண்ணே ஐயே தன்னானே பிட தவுள் சோரியா ஏம கேள நான் கிவா ஏ கவுள் அண்ணே மே ஓயா கோல் கோல் கராட்ட பிங் ஐயா ஏ கவுள் அண்ணே ஓயா கேவத கேள இவா இப்படியெல்லாம் மனுஷன் நீக்கிறான்ல அந்த எல்லாருமே உண்டு ஒரு மாதிரின்னு சொல்லி சொல்லலை அதில் நூற்றில் 100 பேர் இருந்தால் அதில் எப்படியுமே 10 எப்படியுமே அப்படி தான் இருக்கும் இன்னொன்று ஒரு 10 குஞ்சுக்கு நாங்கள் முட்டையை ஒரு 10 முட்டை எடுத்து ஒரு கோழிக்கு குஞ்சை பொறிக்க வச்சா அதில் வந்து எப்படியுமே ஒரு 2 கோழி சாகம் இல்லாட்டி ஒரு முட்டை கூழ் முட்டையாகும் அப்படி இருக்கிறேன் சரியா ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் பிறந்தா அந்த 4ல் ஒன்று எப்படியுமே நாசமாகும் அதை மாதிரி தான் இது விளங்குதா ஒரு கென்சியில் ஒத்தங்கிப்பான் அது எங்கடைய இருந்தாலும் சரி அது யார்டே இருந்தாலும் சரி ஒரு கென்சில ஒத்தைப்பான் அதோட தான் அதுக்கப்புறம் நான் அவர் முருஜாயை பார்க்குறாரு நான் என்ன செஞ்சேன் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இதாகிட்டு அரி அரியும் மங்கின்னா மல்லி 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 சமாவேண்டா மல்லி மல்லி சமாவேண்டா மல்லி நான் அந்த கொண்டை வச்ச டயல் ஓண்டு அதுக்கு பிறகு என்னத்தை நீ மலையில் நினைஞ்சு நினைஞ்சு வந்தே C4C, let's go out.